திருஷ்டிகளை விரட்டும் கருட பார்வை நாராயணனுக்கு வைகுந்தத்தில் சேவை செய்ய எத்தனையோ பேர் இருந்தாலும் அனந்தன் எனப்படும் ஸ்ரீ ஆதிசேஷன் பெரிய திருவடி எனப்படும் ஸ்ரீ கருடன் சேனா முதல்வன் எனப்படும் ஸ்ரீ விஸ்வக்சேனர் ஆகிய மூவரும் முக்கியமானவர்கள் இவர்களில் ஆதிசேஷன் பெருமாளுக்கு குடையாகவும் சிம்மாசனமாகவும் படுக்கையாகவும் இருக்கிறார் விஸ்வேக்ஷனர் மகாவிஷ்ணுவின் படைகளின் சேனாதிபதியாகவும் விளங்குகிறார் ஆனால் ஸ்ரீ கருடனோ பெருமாளுக்கு தோழன் தாசன் ஆசனம் வாகனம் கொடி மேல்கட்டு விசிறி என ஏழு விதமான தொண்டுகளை செய்பவராக உள்ளார் இதனால் பெருமாளுடன் மிக மிக ஐக்கியமானவராக கருடர் உள்ளார் இந்த சிறப்பு காரணமாக கருடனை வைணவர்கள் கருடாழ்வார் என்று போற்றி புகழ்கின்றனர் கருடனை பெரிய திருவடி கொற்றப்புள் தெய்வப்புள் வேதஸ்வரூபன் காய்ச்சியனப்புள் பட்சிராஜன் புள்ளரையன் வைனதையன் ஓடும் புல் சுபர்ணன் விஜயன் உவணன் வினைத சிறுவன் என பல பெயர்களில் அடைக்கிறார்கள் கருடன் இந்திரலோகத்தில் இருந்து அமிர்தத்தை எடுத்து வந்து தன் தாய் வினதையின் அடிமைத்தனத்தை நீக்கினார் அந்த தாயின் அருளால்தான் பெருமாளின் வாகனமாக கருடன் திகழ்கிறார் இவருக்கென்றே கருட பஞ்சமி என்ற பண்டிகையும் உள்ளது சகோதரர்கள் நலனுக்காக பெண்களால் இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது கருடனின் அம்சமாக அவதரித்தவர் பெரியாழ்வார் ஸ்ரீவல்லிபுத்தூரில் வசித்த பெரியாழ்வாரின் மகளாக அவதாரம் எடுத்தவர் ஸ்ரீ ஆண்டாள் பெரியாழ்வார் தன் மகள் ஆண்டாளை ரங்கநாதருக்கு திருமணம் செய்து கொடுத்தபோது மாப்பிள்ளை அருகில் நின்று கொண்டு தாரை வார்த்து கொடுத்தாராம் இதன் அடிப்படையில் பெரியாழ்வாரின் அம்சமான கருடாழ்வார் பெருமாள் அருகிலேயே இருக்கிறார் என்பார்கள் இதனால்தான் தலங்களில் கருட கொடி அருகில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து கருடனை தரிசனம் செய்த பிறகு பெருமாளையும் தாயாரையும் தரிசிப்பதை சம்பிரதாயமாக வைத்திருக்கிறார்கள் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடன் பிறந்தார் எனவே சுவாதி நட்சத்திர நாட்களில் கருடனை வழிபட்டால் கன்னிப்பெண்களுக்கு நல்ல கணவர் எளிதில் கிடைப்பார் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆலயங்களில் முக்கிய திருவிழாக்கள் நடக்கும்போது மேலே கருடன் பறப்பதை பார்த்திருப்போம் அப்படி கருட தரிசனம் கிடைக்கும்போது கைகூப்பி வணங்க தேவையில்லை மனதுக்குள் கருடன் அருள் பெறும் மந்திரங்களைச் சொல்லி வழிபட்டால் மட்டும் போதும் மேலும் கருடனின் பார்வை நம்மீது பட்டாலே போது நாம் எடுத்த செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும் கருடனின் பார்வைக்கு சூஷ்ம திருஷ்டி என்று பெயர் அந்த பார்வைப்பட்டால் உங்களை எந்த தீய சக்திகளும் திருஷ்டிகளும் தீவினைகளும் நெருங்காது எனவே கருடனை கண்டால் மனதை ஒருமுகப்படுத்தி தரிசனம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாள் கருடன் தரிசனத்துக்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது ஞாயிற்றுக்கிழமை கருடனை வழிபட்டால் நோய்கள் பாவங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் கருடனை வழிபட்டால் பெண்களுக்கு அழகு உண்டாகும் பகை விலகும் குடும்ப சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும் புதன் வியாழன் கிழமைகளில் வழிபட்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் பகைவர்கள் வைத்த சூனியம் நீங்கும் வெள்ளி சனியில் வழிபட்டால் ஆயுள் கெட்டியாகும் எந்த விஷயத்திலும் துணிச்சல் உண்டாகும் தன்னம்பிக்கை ஆர்வம் அதிகரிக்கும் இப்படி பல்வேறு சிறப்புக்களை கொண்டுள்ள கருடன் பெருமாளுக்கு செய்யும் கருட சேவையால் மேலும் சிறப்பு பெறுகிறார் வைணவ தலங்களில் விடா நாட்களிலும் பிரம்மோற்சவத்தின் போதும் திருமால் எத்தனையோ விதமான வாகனங்களில் எழுந்தருளினாலும் கருட வாகனத்தில் வரும்போது பக்தர்களால் அதிகம் ஆராதனை செய்யப்படுகிறார் திருமாலின் வாகனமாக கருடன் மாறியதற்கு பல கதைகள் சொல்லப்படுகிறது கருடன் பல நூறு ஆண்டுகள் தவமிருந்து மகாவிஷ்ணுவை சுமந்து செல்லும் வாகனமாக மாறியதாக ஒரு கதை உண்டு இன்னொரு கதையும் இருக்கிறது ஒரு சமயம் கருடன் இந்திரனுடன் போரிட்டார் அப்போது திருமால் உபேந்திரனாக அவதாரம் எடுத்து இந்திரனுக்காக கருடனுடன் போரிட்டார் அந்த போரில் கருடனின் ஆணவம் நீங்கும் வகையில் அவரை வீழ்த்தி அடக்கினார் தன்னிலை உணர்ந்த கருடன் திருமாலின் வாகனமாகவும் கொடியாகும் மாறியதாக சொல்வார்கள் கருடன் மகாபலம் பொருந்தியவர் அழகான முகம் குவிந்த இறகுகள் உறுதியான நகங்கள் கூர்மையான கண்பார்வை பருத்த கழுத்து குட்டையான கால்கள் பெரிய தலை என பல சிறப்பம்சங்களை கொண்டவர் எல்லா திசைகளிலும் மிக வேகமாக பறக்கும் ஆற்றல் கொண்ட கருடன் தன் சக்தி மூலம் திருமாலுக்கு உதவினார் முதலையிடம் சிக்கிய கஜேந்திர யானையை காப்பாற்ற திருமால் கருடன் வாகனத்தில் பறந்து வந்தார் என்ற ஒரே ஒரு உதாரணமே இதற்கு போதும் திருமால் நினைக்கும் முன்பே அந்த செயலுக்கு கருடன் தயாராகி விடுவார் என்பார்கள் எனவேதான் பக்தர்களை காப்பாற்ற திருமால் கருட வாகனத்தில் எழுந்து அருள்வதை சிறப்பாக சொல்கிறார்கள் இதையே கருட சேவை என்கிறோம் கருட சேவைக்கு பல நோக்கங்கள் அடிப்படையாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது கருட சேவையின் போது நாராயணர் மேலையும் கருடாழ்வார் நடுவிலும் வாகனம் கீழேயும் இருக்கும்படியான அமைப்பை காணலாம் இது ஈஸ்வர சித் அசித் எனும் தத்துவத்தை உணர்த்துவதாக சொல்கிறார்கள் அசித் எனப்படும் வாகனம் மீது சித் எனப்படும் கருடன் வீற்றிருந்து ஈஸ்வரன் எனப்படும் நாராயணரை சுமந்து வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து சச்சிதானத்தை வழங்குவதே கருட சேவை ஆகும் இந்த காட்சியை பார்க்கும் பக்தர்கள் காக்கனி வருவாயே கருடநேரி என்று கூறி வழிபட்டால் எல்லா நலமும் உண்டாகும் எனவே நாம் வசிக்கும் இடம் அருகில் அமைந்துள்ள கோவிலில் கருட சேவை நடந்தால் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டும் சிலருக்கு பெருமாளை தினமும் வழிபட வழிபட ஒருவித அகங்காரம் வந்துவிடக்கூடும் அப்படி இல்லாமல் பெருமாளுக்கு என்றென்றும் தாசனாக இருக்கும் ஸ்ரீ கருடன் போல எப்போதும் திருமாலுக்கு சேவை செய்து வாழ வேண்டும் என்பதையும் கருட சேவை நமக்கு உணர்த்துகிறது பொதுவாக எல்லா வைணவத்தலங்களிலும் பிரம்மோற்சவ நாட்களிலும் ஒருநாள் கருட சேவை நிச்சயம் நடைபெறும் இது தவிர ஆனி சுவாதி ஆடி பௌர்ணமி மாசி மகம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி நாட்களிலும் கருட சேவை நடைபெறுவது உண்டு கருட சேவையின் போது நாராயணரின் திருப்பாலங்களை கருடன் ஏந்தி வருவார் நாராயணரின் பாதத்தை வேதத்தால் மட்டுமே காட்ட முடியும் வேத வடிவமாக இருக்கும் கருடன் நமக்கு நாராயணரின் பாதத்தை காட்டுவதால் அதை வழிபடுவது பெரிய புண்ணியத்தை தரும் ஸ்ரீரங்கம் திருப்பதி காஞ்சிபுரம் திருநாங்கூர் நாச்சியார் கோவில் திருநாராயணபுரம் மற்றும் நவ திருப்பதிகள் போன்ற தலங்களில் மிக சிறப்பான கருட சேவை நடக்கிறது சித்திரை மாதம் ஸ்ரீரங்கம் திருவல்லிக்கேணி நாகை திருவள்ளூர் தலங்களிலும் வைகாசி மாதம் திருவனந்தபுரம் திருக்கண்ணபுரம் திருக்கச்சி ஆழ்வார் திருநகரி தலங்களிலும் ஆனி மாதம் சோளிங்கர் திருத்தன்கா மதுரை தலங்களிலும் ஆடி மாதம் ஸ்ரீவல்லிபுத்தூர் திருப்பதியிலும் கருடசேவை நடைபெறும் ஆவணி மாதம் திருநாங்கூர் திரு இந்தலூர் தலங்களிலும் புரட்டாசி மாதம் திருப்பதியிலும் ஐப்பசி மாதம் திரு இந்தலூரிலும் கார்த்திகை மாதம் திருவள்ளகுளத்திலும் மார்கடி மாதம் நாச்சியார் கோவிலிலும் தை மாதம் திருநாங்கூரிலும் பதினோரு சேவை நடைபெறும் மாசி மாதம் திருப்புட்குடி அகோபிலம் தலங்களிலும் பக்முனி மாதம் ஸ்ரீரங்கம் திருப்பதி திருவல்லிக்கேணி கண்ணாடி கருட புகழ் புகழ்பெற்றவையாகும் பொதுவாக எந்த திதி என்று கருட தரிசனம் செய்கிறோமோ அந்த திதிக்குரிய அதிதேவதையின் அருளாசியும் சுபிட்சங்களும் கிடைக்கும் மேலும் முக்திக்கு வழிகாட்டுவதிலும் கருடன் முக்கிய பங்கு வகிக்கிறார் கருட புராணத்தை எந்தளவு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஏகாதசி திருவோணம் நாட்களில் கருட புராணம் படித்தால் நினைத்தது நடக்கும் இப்படி ஏராளமான சிறப்புகளை கொண்டிருப்பதால் தான் கருட சேவை மிக உன்னதமான நிகழ்வாகவும் வழிபாடாகவும் கருதப்படுகிறது கருட பகவானின் அருளால் கிடைக்கும் பலன்கள் எதிரிகளை வெல்லலாம் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் பீடைகள் நிவர்த்தியாகும் பில்லி சூன்யம் ஏவல் கண்திருஷ்டி தோஷம் செய்வினை குற்றம் போன்றன நிவர்த்தியாகும் ஜாதக கிரக தசாபுத்தி கோச்சார கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விபத்து ஆயுள் பயம் போன்றவை நிவர்த்தியாகும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் நிலம் வீடு மனை போன்றவற்றில் லாபம் ஏற்படும் திருமணம் கைகூடும் புத்திர தோஷம் நீங்கும் புத்திர பேறு உண்டாகும் படிப்பு கல்வியில் தேர்ச்சி பெறலாம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் அவரவர் செய்யும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் வெற்றியும் லாபமும் உண்டாகும் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை உண்டாகும் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் காசுபணம் இழந்த பொருட்கள் மீண்டும் பகவான் அருளால் கிடைக்கும் நியாயமான எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் விஷ ஜந்துக்கள் விஷப்பாம்புகள் இவைகளிடமிருந்து பாதுகாப்பு சக்தி கிடைக்கும் விஷம குணங்கள் கொண்ட கொடிய எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ராகு கேதுவால் ஜாதகத்தில் உள்ள கால சர்ப்பதோஷம் தோஷம் தார தோஷம் போன்ற பல சர்ப்ப சாபதோஷங்கள் அனைத்தும் கருட வழிபாடு செய்வதால் பரந்தோடும் மேலும் கருட மந்திர ஜபம் காயத்ரி ஜபம் பஞ்சாட்சரி அஷ்டோத்திரம் போன்ற கருட சம்பந்தமான மந்திர ஜப பாராயணங்கள் செய்வதால் சர்பதோஷங்கள் நிவர்த்தியாகும்